அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும். இனிமேல்தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் விரையாதிபதியாக இருக்கிறார். 12 இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானமாகிய 8 நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட அங்கு உச்சம் பெறுவது விதிவிலக்காக பார்க்கப்படுகிறது. எனவே சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சில பாதிப்புகளை விளக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை குடும்பஸ்தானத்தின் இது விழுவதால் குடும்ப ரீதியான தொல்லைகள் குறைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் 14 முதல் 1 காலம் சஞ்சரிப்பார். அப்படி சஞ்சரிக்கக்கூடிய வேலை என்பது முதலும் முடிவுமான சூரியன் உச்சம் பெற்றிருப்பது. இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அற்புதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் சூரியன் முதலும் முடிவுமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான நிகழ்ல நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதமான பணிகள்ல மிக சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் வெளிப்படுத்த போகிறார். அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சூரியனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில அலைச்சல் குறைவதற்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்குமான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனின் உச்சம் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகாரமும் ஆளுமையும் உங்கள் கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகியுள்ளது. அது மட்டுமல்லாது பொதுவாக சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுப்பார். ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சில தொல்லைகள் தொந்தரவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. மற்ற இடங்கள்ல நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க சூரியன். பெரும்பாலும் சூரியன் சாதகமாக அமைவது ஒருபுறம் வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக அனைத்து விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் சூரிய திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய திசைகளோ அல்லது புத்திகளோ நடைபெறும் போது மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று புதன் புக்தியோ அல்லது புதன் திசையோ நடைபெற்றாலும் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனது பார்வையிலும் சரி மற்ற கிரக நிலைகளின் பார்வையிலும் பகை கிரகமாக சூரியன் சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகளை பார்க்கிறாருங்க. இந்த 4 கிரக நிலைகளும் சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய 4 கிரக நிலைகளின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக தான் உள்ளார். பெரும்பாலும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு தனது பார்வை மாறுபடக்கூடிய வேளையில் சூரியன் மட்டும்தான் மிக சிறப்பாக தனது பகை கிரகமாக பார்த்தால் அந்த கிரகங்களும் தன்னை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் மிகவும் அபரிவிதமாக பெற்றுத்தருவார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் உட்பட ஆளுமை மிகுந்த பதவிகளை கிடைப்பதற்கான வாய்ப்பை பெற்றுத்தருவாருங்க. அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளில் ஆட்சி பலமும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் சூரியனின் உச்சத்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அவற்றில் மனம் உடைந்து போகாமல் மீண்டு எழுந்து மிக பெரிய அளவுல வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் சூரியனின் உச்சம் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. பொதுவாக சூரியன் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள்
எதையெடுத்தாலும் தோல்வி போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இதுவரை சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நலமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் அலைச்சல் இல்லாமல் துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது உப நிகழ்வுகள்ல சந்திக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய வகையில் சூரியனின் உச்சமானது அமைந்திருக்கிறது. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை நகர்த்தெறியக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க. மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஒளி கதிர்கள் எப்படி இருளையும் குளிர்ந்த சூழ்நிலையையும் மாற்றுகிறதோ அதே போன்று தற்போது உச்சம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகவும் பிரகாசமான எதிர்காலத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்திலும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக அஷ்டம பாதிப்புகள் விலகும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் சற்று உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எந்த பணியை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமஸ்தானத்தின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது பல்வேறு வகையான சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பிற்கு வழி செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக சில விரய செலவுகளை சுப விரயங்களாக சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு. குடும்பஸ்தானத்தில் அவரது பாதுவை பதிவதால் சுப நிகழ்வுகள்ல ஏற்படக்கூடிய தடைகள் அதிகரித்தாலும் கூட சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல்கள் கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு. ஆனால் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல மனநிறைவு கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்துல நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சூரியன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் சற்று கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உச்சபட்ச அலர்ச்சியை சந்திக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட அவற்றின் காரணமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். கல்வியில் சற்று கவன சிதறல் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகள்ல அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும். விவசாயம் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக இருப்பதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை விரைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.